கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே. என்ன நீங்க இன்னும் போகலையா? சென்ற முறை பாசுரங்களை கேட்டு அப்படியே தங்கி விட்டீர்களா? நாங்களும் அப்படித்தான் பாருங்க, அதே இடத்துல தான் இருக்கோம். பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள் இங்கே தான் இருக்கிறோம். திருமிழிசை ஆழ்வாருடைய ஆளுமை அப்படிப்பட்டது. அவரை ஒரு அரை நிமிடம் வணங்கிவிட்டு அடுத்த பாட்டுக்கு போவோமா? நிச்சயமா. பன்மிகுந்த தமிழிலே பக்தியோக ஞானமே, கண்ணன் கேட்டு மகிழவே, கண்ணலாக பிழியவே, வெண்ணையாகி உருகவே, வெல்வினைகள் கழியவே, மண்ணில் விண்ணை கண்டு பாடும் மாயம் எங்கள் மழி செய்ய. சரியா ஐயா? அருமை. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் சொந்த விருத்தம் பாடிட்டீங்க. ஆமாம், அங்கேருந்து வந்து இது சொந்த விருத்தம் இல்லை, கேட்ட விருத்தம் தான். அருமையான ஒரு பாட்டு. பண்ணுலாவு மென்மொழி படைத்தடங்களால் பொருட்டு, எண்ணிலா அறக்கரை நெருப்பினால் நெருக்கினாய், கண்ணலால் ஒரு கண்ணிலேன் கலந்த சுற்றம் அற்றிலேன், எண்ணில்லாத மாய நின்னை என்னுள் நீக்கல் என்றுமே. அருமையான இந்த பாடல். பண்ணுலாவும் அப்படின்னும் பொழுது நீங்கள் தான் இருக்கீங்க, பண்ணு பற்றி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சீதை பிராட்டியினுடைய சொற்கள் அப்படியே இசை போல இருக்கிறதா, காதுக்கு இனிய சங்கீதம் போல இருக்கிறது. மென்மொழி, அதிலே அதே சொல்லுங்க. மென்மொழி படை தடங்கனால் பொருள், படை தடங்கனால் தடன் தடங் படம் வாழ் போன்ற கண்கள், வாழ் போன்ற கண். எண்ணிலா அறக்கரை, ஒரு மத்தியான பொதுல ஒரு மத்தியான பொழுதில் 14,000 அறக்கர்களை கொன்று குவித்தார் ராமன் ஜனஸ்தானத்தில். அவள் பொருட்டாக அங்க மட்டுமல்ல, அவளை கொண்டு போய் சிறையில் வைத்து விட்டு. ஆமா, ராமநாதியர்கள் பட்ட கஷ்டம் நமக்கு எல்லாம் தெரியும். அத்தனை பேரையும் அவர் நெருக்கினார், நெருப்பினால் நெருக்கினார். என்ன அழகா இருக்கு பாருங்க. கண்ணலால் ஒரு கண்ணிலேன், இங்கே கண்ணுனா அந்த கலைகண், பற்றுக்கோடா பற்றுக்கோடு, உன்னுடைய திருவடி அல்லாமல் வேறு பற்றிலேன், கலந்த சுற்றம் அற்றிலேன், வேறு சுற்றம் கிடையாது, உறவே கிடையாது. பின்னால் வரப்போகுது உறவு மற்றொருவர் இல்லேன் வரப்போகுது. எண்ணில்லாத மாய அனந்தமான, எண்ணில்லாத மாய, மாயத்தில் வல்லவன் அர்த்தம். நீ என்ன பண்ணுகிறாய்ங்கிறது யாருக்கு தெரியும், என்னால எண்ணி பார்க்க முடியல. ஆமாம் இல்லையா? ஆமாம், எண் என்பது கற்பனை. இங்கே எஞ்சம் என்னும் வானத்தின் நிலவே கண்ணன், நேரில் அவன் உயிர் நண்பன், கும்பிட்டாலோ கொஞ்ச வரும் சிறு குழந்தை, தவறு செய்தால் கொட்டுவதில் குளவி, தோளை கொடுக்கும் தோழன், விஞ்சிடவே முடியாத விஸ்வரூபன், வீரமிக்க சாரதி, விளங்கா மாயன், வஞ்சகத்தில் கைதேர்ந்த மன்னன், எங்கள் வாழ்வின் ஒளி, யசோதைக்கோ சின்ன பிள்ளை. அப்படி இருக்கு. எப்படி கற்பனைக்கெல்லாம் எட்டாதபடி மாயம். ஒரு சந்தேகம் சார், இப்போ நம்ம மாறி மாறி திருமாலும் சொல்கிறோம், ராமன் சொல்கிறோம், ராகவன் சொல்கிறோம், திருப்பி யசோதைக்கு பிள்ளை, ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம். இவர்களுக்கு எல்லாமே ஏதாவது இஷ்ட தேவதைகள் இருந்திருக்காங்களா? அருக்கு இப்போ வடக்கில் துளசிதாஸ் அப்படின்னு சொன்னால் ராமச்சரிதமானஸ் எழுதியிருக்கிறாரு. ஆமாம், மீராபாயின்னா கிருஷ்ணர் தான். ஆமாம், ஆனால் இவர்கள் ஆழ்வார்கள் பொறுத்த வரைக்கும் திருமால்னு பாடும் திருமால் ஒருத்தன் தான் கடவுள். திருமால் திருமாலுக்கு அஞ்சு வடிவங்கள் உண்டு. ஆ, பரவாசு தேவனாக இருக்கிறவன், அதுக்கப்புறம் பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமின்னு அவனுக்கு வடிவங்கள். சரி, அந்த வடிவங்களில் ராமகிருஷ்ணாவதாரங்கள்
மனிதர்களாக வந்து அவதரித்திருக்கிறான். மனிதர் வடிவத்தில் அவனே வந்து அவதரித்தான். சரி அல்லவா, அதனால அவனையும் திருமாலாகத்தான் எண்ணுகிறார்கள். அங்கே திருமால் தான் வந்திருக்கிறான். ஆனால் இஷ்ட தேவதையாக உண்டா? இப்போ திருமண தேவதைன்னு கிடையாது, அவருடைய இஷ்ட தேவதை திருமால். திருமால் அவன் தான் இங்க ராமன் வடிவத்தில் இருக்கான், கிருஷ்ண வடிவத்தில் இருக்கான், கண்ணனாகவும் கூர்ம வடிவத்தில் இருக்கான், நரசிம்ம வடிவத்தில் இருக்கிறான், ஹயக்ரீவ வடிவத்தில் இருப்பான் இல்லையா? அப்புறம் என்ன சார், அம்ச வடிவத்தில் இருப்பான், தின்னும் வெற்றிலியுமாக கூட இருக்கிறான் எல்லா அவதாரம். அதாவது அவர் சொல்லுகிறார், மண்ணடை பரிபாடல்ல, நீ பிறவா பிறப்பிலே பிறப்பித்தோர் இல்லையே, நீ பிறவாத பிறப்பே கிடையாது, எல்லா பிறப்பிலும் நீ இருக்கிறாய். ஆமாம், எல்லாத்துலேயும் நீ மூர்த்தி பரப்பி வைத்தாயினார் நம்மாழ்வார் பின்னால். அப்படிப்பட்ட நீ உன்னை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது என்று இந்த பாடலை முடிக்கிறார். இதனுடைய இதை அடியொற்றி இன்னொரு அழகான பாடலை சேர்த்து நம்ம கேட்க போகிறோம். ஆமாம், ஊனின் மேய ஆவினி உறக்கமோடு உடம்பு உடம்பா பாருங்களேன், ஊனின் மேய ஆவினி உறக்கமோடு உணர்ச்சி நீ, ஆணில் மேய ஐந்தும் நீ, அவற்றுள் நின்ற தூய்மை நீ, வானினோடு மண்ணும் நீ, வளங்கடற்பயனும் நீ, யானும் நீ, யானும் நீ அதன்றி எம்பிரானும் நீ இராமனேங்கிறார். யானும் நீ அதன்றி எம்பிரானும் நீ இராமனே துமேவாகங்கிறார். ஆனின்மே ஐந்து நீனர், அதாவது எதையும் பஞ்சகவியத்தினால நம்ம வந்து தூய்மை செய்கிறோம். பஞ்சகவியம் சாப்பிட்டா உடம்பு தூய்மையாகிறது, அந்த உடம்பு தூய்மையாகிற பொழுது அந்த நினைவில் நம்ம உள்ளவும் தூய்மையாகிறது. ஆனின்மேய அஞ்சு நமக்கெல்லாம் தெரியும் பஞ்சகவியம், அதனுள் மேய தூய்மை, அவற்றுள் நின்ற தூய்மை நீ, அவற்றுள் நின்ற தூய்மை, பசுவே தூய்மை, அது நமக்கு கொடுக்கின்ற அந்த பஞ்சகவியத்திலேயும் தூய்மை நிலவுகிறது. அருமை. யானும் நீ, நானும் நீ தான், அது எனக்கு தலைவனாக புறத்துறை இருக்கிற ராமனும் நீ, ராமன் அழகு பாருங்க, நானும் நீ தான், ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ராமன் அகத்தையும் புறத்தையும் இணைப்பதுதான் ஆழ்வார்களுடைய பக்தி பிரவாகம். இந்த அழகான இரண்டு பாடல்களை தொகுத்து நம்முடைய செல்வி கீர்த்தனா காப்பி ராகத்தில் பாடுவதை கேட்போம். நாள் பொருட்டு பண்ணுலாவென்மொழி படை தடங்கனால் பொருட்டு பண்ணுலாவென்மொழி படை தடங்கனால் பொருட்டு என் நிலா அரக்கரு என் நிலா கலந்த மண்ணும்
திருமிழிசை ஆழ்வாரை தொடர்ந்து இப்போ நம்ம ஆழ்வாரை தரிசிப்போமா? ஆழ்வார்களிலே தலைவர் என்று கொண்டாட பெறுபவர் நம்மாழ்வார் என்கின்ற சடகோபர். இவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழி என்பது சாம வேதத்தினுடைய சாரம் என்றே கொண்டாட பெறுகின்றது. மற்றைய ஆழ்வார்கள் எல்லாரும் இவருக்குள்ளே அடக்கமாம். இவர் அவயவி, அதாவது அவயவங்களை அங்கங்களை உடையவர் என்றும், மற்றைய ஆழ்வார்கள் எல்லோரும் இவருக்கு அங்கம் என்றும் சொல்லப்படுகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை இன்று நாம் பெறுகின்றோம் என்றால் அதற்கு காரணமே இந்த நம்மாழ்வார்தானே. மற்றைய ஆழ்வார்கள் பாடிய பாடல்களையும் சேர்த்து நாதமுனிகளுக்கு கொடுத்தார். ஆகையினாலே இந்த நம்மாழ்வார்தான் ஆழ்வார்களிலே தலைவர் என்று கொண்டாட பெறுகின்றார். இவர் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கின்ற இந்த 4 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேதங்களினுடைய சாரம் என்று கொண்டாட பெறுகின்றன. அதனால்தான் திருவாய்மொழியை பற்றி போற்றுகின்ற நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் சொல்லுகின்ற பொழுது, நமாமி அகம் திராவிட வேதசாகரம் என்று நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை, 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதம் என்றே கொண்டாடுகின்றார். அப்படி நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும் மிக இனிமையானவை, ஆழ்ந்த கருத்துக்களை உடையவை. அவற்றை கேட்டு நாம் பயன் பெறுவதே நம்முடைய பிறவியினுடைய பயன் என்றே நாம் சொல்லலாம். புளிய மரத்து பொந்தினிலே புடைத்தெழுந்தது புதிரொன்று. சரியா? சரி. புளிய மரத்து பொந்தினிலே புடைத்தெழுந்தது புதிரொன்று, வழியே உணவாக கொண்டு, வழினா காற்று, வழியே உணவாக கொண்டு வாழ்ந்தது அவனே கதி என்று. விழித்து களிக்கும் பக்தியையும் வேதாந்தத்தின் பரவசமும் நளினத் தமிழில் நவின்றிடவே நம்மாழ்வார் போல் எவருண்டு. நளினத் தமிழில் நவின்றிடவே நம்மாழ்வார் போல் எவருண்டு. ஆழ்வார் திருநகரிக்கு தான் குருகுருன்னு பேர். அங்கே இன்றைக்கும் ஒரு புளிய மரம் இருக்குது. ஆமாம். அந்த புளிய மரத்தில் உள்ள பொந்தில் தான் ஆழ்வார் இருந்ததா தவம் செய்தார். தவம் செய்தார் அன்னாகாரம் இல்லாமல் 16 வருடங்கள். அங்கே ஆமாம், தாய்ப்பாலும் அவர் சாப்பிட்டதில்லை, காற்றையே உணவாக கொண்டு இருந்தார். ஓ, அப்படி ஒரு யோக நிலை அவருக்கு பிறப்பிலேயே வாய்த்து. யோகி, படைத்தலைவரான விஸ்வக்சேனருடைய அம்சம் என்று அவரை சொல்கிறார்கள். விஸ்வக்சேனர் என்பது படைத்தலைவர் என்பதை விட அவர் சேனை முதலிகள்னு சொல்லுவார்கள். ஆமாம், அது அன்னைக்கு வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் மிக சொன்னார். சொன்னார், ஆழ்வார்னாலே நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி வகுளாபரணர் என்ற பெயரும், சிறப்பு பெயரும் அவருக்கு உண்டு. அயோத்தியில் இருந்த மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரை தரிசிக்க வந்து அவருக்கு சேவை செய்து வாழ்ந்ததாக ஒரு அருமையான குறிப்பு இருக்கிறது. அயோத்திங்கிறது வடநாட்டு, அயோத்தி. அது இங்கேருந்து அங்கே போயிருக்கிறார், போயிட்டு திருப்பி வந்தார். அங்கே இருக்கிற பொழுது அவருக்கு இந்த ஜோதி ஒன்று தெரிஞ்சது. ஆமாம், அதை நோக்கி திருக்க மறுபடியும் வந்தார். வந்தால் இங்கே புளிய மரத்தடிக்கு வந்தது. ஆழ்வாரை அதிகாரம் பாதுகாத்து வந்ததுனாலே அந்த புளிய மரத்துக்கே திருப்புளி ஆழ்வார்னு பேர். ஓ ஐயா, நம்மாழ்வாருடைய பாடலை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. முதல் பாட்டு எடுத்துக்கோங்க. வணங்கும் துறைகள் பல பல ஆக்கி, மதி விகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி, அவையவைதோறு அணங்கும் பல பல ஆக்கி, நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய், இணங்கும் நின்னோரை இல்லாய், நின் கண் வேட்கை எழுவிப்பெனைங்கிறார். இணங்கும் சொல்லுங்க ஐயா. இல்லை சொல்லுங்க. வணங்கும் துறை பல பல ஆக்கி. ஆமாம், உலகத்தில் பல சமயங்கள் இருக்கின்றன. அந்த பல சமயங்களை சார்ந்த மக்கள் அங்கங்கே ஒவ்வொரு பிரதேசத்திலே இருக்கிறார்கள். மதி விகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி, அவர்கள் அவர்கள் கருத்துக்கேற்ப கடவுளை பார்த்தார்கள். பார்த்தார்கள் அவங்க கற்பனைக்கு ஏற்ப. அந்த கற்பனைக்கு
உட்பட்டு அப்படியே உருவெடுத்து அவர்களுக்கு அருள் பண்ணுகிறான். இது சைனாவில் இருந்தாலும் சரி, அரேபியாவில் இருந்தாலும் சரி, ஸ்காட்லாண்டில் இருந்தாலும் சரி, கீழே எஸ்கிமோ நாட்டுகள் வடக்கையும் தெற்கையும் அந்த துருவ பிரதேசங்களில் வாழ்கிற எஸ்கிமோ முதலான ஜாதியார்களுக்கும் சரி, அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவன் வந்து அருள் பண்ணுகிறான். எப்போ ஆழ்வார்களுடைய விரிந்த மனப்பான்மை பார், உனக்கு நிகர் இல்லாதவன், ஆனால் உன்னிடத்திலேயே பக்தியை வளர செய்வதும் நீதான் என்கின்ற இந்த பாடல் பைரவி ராகத்திலே செல்வி ஸ்ரத்தா மோகன் அவர்கள் பாடுவதை கேட்போமா? வணங்கும் துறைகள் பல பலவாக்கி, வணங்கும் துறைகள் பல பலவாக்கி, மதி விகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி, மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி, அவையவை தோர் அணங்கும் பல பலவாக்கி, அவையவை தோர் அணங்கும் பல பலவாக்கி, நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய், நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய், இணங்கும் ஐயா. அருமையாக கேட்டோம் இந்த பைரவி ராகத்தை. இதை தொடர்ந்து இன்னொன்று அவருடைய நம்மாழ்வாருடைய முத்திரை உடைய அந்த வேதாந்த சாரத்தை கேட்போமா? வீடும் மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினேங்கிறார். முற்றவும்னா சாதனங்கள் எல்லாவற்றையும் விடுமின் விட்டு விடுங்கள்ங்கிறார். விடுமின் முற்றவும் எல்லாத்தையும் விட்டு விடுங்கன்னார். விடுமின் தான் வீடுமின் சொல்றாரு. ஆமா, வீடெல்லாம் அழிதல்னு அர்த்தம். வீடெல்லாம் தொலைச்சு முழுங்கிற மாதிரி எல்லாவற்றையும் சுவாமிகிட்ட சமர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு அழகாக இந்த பாட்டில் எடுத்து காட்டுகிறார். இதனுடைய தொடர்ச்சி பாருங்க, இது ரொம்ப ரொம்ப மேற்கோள் காட்டப்பட்ட வரிகள். இது சொல்லுங்க, அற்றது பற்றெனில் உற்றது வீடு. ஆமாம் இல்லையா? ஆசை எங்கே இல்லையோ அங்கே பரம்தான், இகத்திலேயே பரம். அற்றது பற்றியனில் அந்த கணமே உற்றது வீடு. அந்த வீடு உயிர், உயிர் உற்றது வீடு. செற்றது மண்ணூரில் அற்றிரை பற்றேங்கிறார். சொல்லுங்க ஐயா. அற்றது பற்றியனில் ஆமாம் சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழிகின். ஆமாம் அதே தான். மற்றடித்து சார்தரா சார்தரு நோய். அதே தான் அதை சொல்கிறாரு. அதை இப்போ பற்று விட்ட இடம் பரம். அவ்வளோதான், ஆசை இல்லைன்னா அதுதான் விடுதலை, அதுதான் வீடுங்கிறத இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. இல்லை இம்மூன்று விட்டதே பேரின்ப வீடுன்பர். ஆமாம் ஆமாம், விட்டதே பேரின்ப வீடுன்பர். ஔவையார் அதே திருப்பி திருப்பி சொல்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றும் அடங்கேன்னு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது வருகிறது. ஐயா, இது வந்து பகுதாரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. நம்முடைய குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா ரெண்டு ஒன்று தான். குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடப்போகிறார். ஆனால் நீங்கள் பகுதாரியை அடி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவர் பாடிடுவார். பகுதாரி ஒரு ரொம்ப பாப்புலர் ராகம். வந்து ஒரு மீடியம் பேஸில் பாடக்கூடிய, கொஞ்சம் விரைவாக துரிதமாக பாடக்கூடிய ஒரு ராகம். சகமபத நிபமக ச சகமபத நிச சனிபமக ச போகும்போது ரிஷபம் கிடையாது. திரும்ப அவரோகணத்தில் வரும்போது தெய்வதமும் கிடையாது ரிஷபமும் கிடையாது. பகுதாரின்னு இருந்தாலும் ராகம் பேரில் தான் இருக்கு. ரிஷபம் இல்லை, பா ரிஷபம் கிடையாது. கமபத நிபமக கமபத நிச பமக கமப நிபமக பமக ச சனி சனி பத நிசக. ரொம்ப அழகான ராகம்.
எலவார் குழல் இறைவி பகனை எலவார் குழல் இந்த விரைவு இந்த பாசுரத்துக்கு மிக பொருத்தமா இருக்கு. விரைவாக வீடு கிடைக்க வேண்டுமானால் விரைவாக பற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற அருமையான கருத்துக்கு ஒத்து வருகின்ற இந்த பாடலோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். நம்மாழ்வாரை மேலும் மேலும் நம்மாழ்வாரை நாம் மேலும் மேலும் தரிசிக்க இருக்கிறோம். போன முறை மாதிரி இந்த முறையும் இங்கே இருங்கள், எங்கும் சென்று விடாதீர்கள், நாங்களும் செல்ல போவது. Oh, my God.